வணக்கம், நான் உங்கள் பாலா, பாலா சர்வீஸ் பாயிண்ட்டு. நம்ம இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா எஃபிசட் வெர்சன் ஒன்று. இது இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பேட்டரி சார்ஜிங் தான் ப்ராப்ளம். இது இந்த வண்டியோட பேட்டரி. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேட்டரி ஃபுல்லாக வீங்கிருச்சு. ஆனால் அந்த பேட்டரி என்ன கேரண்டிக்கு இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதத்துக்கிட்ட கேரண்டி இருக்குது இந்த பேட்டரிக்கு. ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீங்கிருச்சு. ஹெட்லைட் பல்பு வந்து எல்இடி போட்டிருக்காங்க, அதுவும் அதோட சர்க்கியூட் போர்டு பூராமே எரிஞ்சு போச்சு. ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்ஆர் யூனிட் தான். இந்த ஆர்ஆர் யூனிட் என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட்டர் பண்ணாமல், வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணாமல் ஹை வோல்டேஜாக பேட்டரி கொடுக்குறதுனால இந்த பேட்டரி வந்து வீங்கிருச்சு. ஸோ பேட்டரியும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெட்டிப்பேரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு நீங்கள் 20 போகும்போது ஒரு மாதிரி சார்ஜிங் ஆகும், ஒரு 40-50 போகும்போது அப்போ ஹெவியாக சார்ஜ் ஆகும். அப்போ ஓவர் சார்ஜிங்கில் வந்து பேட்டரி வந்து கண்டிப்பான முறையில் கண்டமாயிரும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரெட்டிப்பேர் வந்து திரும்ப திரும்ப ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் போடுவீங்க, ஒரு 6 கழிச்சு இந்த பேட்டரி பழையபடி இல்லை 1 வருஷத்தில் இந்த பேட்டரி பழையபடி போயிடும். அப்போ கிளைமு கொடுத்தோம்னா அது ஓவர் சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு, பேட்டரி தர்றோம் நான் அது திருப்பி ரெட்டிப்பேரை மாற்றுங்க அப்படின்வாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெட்டிப்பேர் ஆல்டர் பண்ண போகிறோம். இந்த ரெட்டிப்பேர் வந்து பல்சர் 130 ஒரு ரெட்டிப்பேர். இதுலேயும் 4 தான் வரும், இதுலேயும் 4 தான் வரும். நீங்கள் அந்த ரெட்டிப்பேருக்கு பதிலாக இந்த போல்டுகள்ட்ட எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சேரும். இந்த ரெட்டிப்பேரை கழட்டிட்டு அப்படி இந்த ரெட்டிப்பேர் நீங்கள் மாட்டிடலாம். இந்த ரெட்டிஃபர் லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓவர் சார்ஜிங் ப்ராப்ளம், ரெட்டிஃபர் அடிக்கடி போகிறது, பேட்டரி அடிக்கடி போகிறது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. நான் 2-3 வண்டிக்கு போட்டிருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியில் எப்படி நான் வயரிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ போடுறேன், பாருங்கள். நன்றி. இப்போ எல்லாத்தையும் இந்த ரெட்டிஃபர் பேட்டரியெல்லாம் மாட்டிட்டேன் நான். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 4 இருக்கும் இந்த ரெட்டிஃபரில். RS 135 பல்சர் 135 வந்து உங்களுக்கு 4 இருக்கும். அதேமாதிரி இந்த வண்டியோட ஜாக்கிலையும் 4 இருக்கும். இல்லைன்னா கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, சாரி ஒயிட்டு, ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, இன்னொரு ஒயிட் வரும். இதுதான் ஜாக்கில் வரும். நம்ம வண்டியோடதில் வந்து 2 ஒரு கண்டன்சரோட லைனு ரெட்டு, இன்னொரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு. எந்த லைனுமே நீங்கள் மாற்றணும் அவசியம் கிடையாது, ஒரே ஒரு லைன் மட்டும்தான். இந்த பிளாக்கு வந்து இந்த லைனோட எர்த்து, அதாவது யமஹாவை பொறுத்த வரைக்கும் பிளாக்கு தான் எர்த்து. ஸோ இந்த எர்த்தையும் எர்த்தையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இந்த 2 மட்டும் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ இருக்குது, ஒயிட்டில் ஒயிட் கோடு போட்ட ப்ளூ கலர் லைனு, இந்த லைனை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்தா போதும். இந்த லைன் இங்கே இருக்கும், இந்த லைனை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா சார்ஜிங் கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறேன், ஸ்டார்ட் பண்ணுப்போம். ரேஸ் பண்ணுப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 14:42 வரைக்கும் வருது, ஓவர் சார்ஜிங் ஆகலை. இந்த ரெகுலேட்டரும் பார்த்தீங்கன்னா சூடாகலை, இந்த ரெட்டிஃபையரும் கரெக்டாக இருக்குது, பேட்டரியும் சூடாகலை, எக்ஸைடு தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெட்டிஃபையர் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நன்றி நண்பர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.